வணக்கம். நம்ம லைஃப்ல பூச்சிகளை வந்து எப்பவுமே ஒரு தொல்லையா தான் பார்ப்போம். ஆனா இந்த பூச்சிகள் இல்லை அப்படின்னா உலகத்துல இருக்கக்கூடிய எந்த உயிரினங்களுமே வாழ முடியாது. காரணம், நம்ம சாப்பிடுற உணவை எல்லாத்தையுமே உற்பத்தி பண்றதுக்கு இந்த பூச்சிகள் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா இந்த பூச்சிகள் தான் மகரந்த சேர்க்கைக்கு உதவுது. ஸோ இந்த மகரந்த சேர்க்கை மூலமாக தான் நமக்கு உணவு உற்பத்தியும் நடக்குது. இந்த பூச்சிகள் இல்லாமல் போனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய உணவு கிடைக்காம உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களுமே உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ அதுதான் நடக்க போகுது. பூச்சிகளோட அழிவுக்கு முக்கியமான காரணமாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குளோபல் வார்மிங்கும் கிளைமேட்டிக் சேஞ்சும் தான். நம்மளோட உலகத்தில் வாஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனும் அதிகமாகிட்டே போகிறதுனால தான் இந்த கிளைமேட்டிக் சேஞ்சும் குளோபல் வார்மிங்கும் அதிகமாயிட்டு இருக்கு. சோ இது எப்படி இன்செக்ட்ஸோட ப்ரொடக்ஷனை அதோட லைஃப் சைக்கிளை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். யூஷுவலா டெம்பரேச்சர் ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகும் போதும் அதுக்கேத்த மாதிரி பூச்சிகள் 200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வேற ரீஜனுக்கு டிராவல் பண்றதா சொல்றாங்க. இதுக்கு உதாரணமா உப்பாசி, அதாவது யுனைடெட் பிளான்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் சதர்ன் இந்தியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சவுத் ஸ்டேட்ஸ்ல இருந்து நார்தர்ன் ஸ்டேட்ஸ்க்கு பூச்சிகள் பரவுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி டெம்பரேச்சர் சேஞ்சஸ் நடக்கும் போது ரீசெண்டா கூட வால்பாறையில் இருக்கக்கூடிய டீ பிளான்டேஷன்ஸ் டீ மஸ்கிட்டோ அப்படின்ற ஒரு இன்செக்ட் அஃபெக்ட் பண்றதா சொல்றாங்க. இந்த இன்செக்ட்ஸ் அடிவாரத்திலிருந்து டீ பிளான்டேஷன்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகும் போது கிராப் லாஸ் பயங்கரமா நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. 2009 வருஷம் 30 மில்லியன் கேஜி இருந்த டீ ப்ரொடக்ஷன் இப்போ அப்படியே குறைஞ்சு 16 மில்லியன் கேஜியா மாறி இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இது மாதிரி அது வேற ஜியாகிரபிக்கல் ரீஜனுக்கு மூவ் ஆகும் போது மட்டும்தான் கிராப் லாசஸ் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்லை. இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இந்த பூச்சிகள் மூலமா தான் கிராப்கான டிசீசஸோட ஸ்ப்ரெட்டும் நடக்குது. பூச்சிகளோட உடம்புல இருக்கக்கூடிய வைரஸ் அண்ட் பாக்டீரியா கிராப் டிசீஸோட ஸ்ப்ரெட்டுக்கும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. பூச்சிகளோட உடம்பு மூலமா ஸ்ப்ரெட் ஆகிற வைரஸ் அண்ட் பாக்டீரியா தான் கிராப்ல டிசீஸ் ஏற்படுத்துறதுக்கும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அண்ட் ஜெனரலா குளோபல் வார்மிங் ஜாஸ்தி ஆகும் போது கிராப்ல இருக்கக்கூடிய அந்த சிஎன் ரேஷியோ, அதாவது கார்பன் நைட்ரஜன் ரேஷியோவும் பயங்கரமா பாதிக்குது. இது பாதிக்கும் போது கிராப்ல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தும் குறையுது. ஊட்டச்சத்து குறையும் போது ஆப்வியஸா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, பூச்சிகள் இன்னும் அதிக பயிர்களை சாப்பிட ஆரம்பிக்கும். அப்ப கிராப் லாசஸ் இன்னும் அதிகமா நடக்குது. சோ இந்த குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட்டிக் சேஞ்ச் மூலமா ரெயின்ஃபால் பேட்டர்ன்ஸும் அப்படியே சேஞ்ச் ஆகிறதுனால ப்ராப்பராக அந்த சீசனில் பெய்ய வேண்டிய மழை வேற சீசனில் பெய்யும் போது பூச்சிகளோட லைஃப் சைக்கிள்லையும் நிறைய சேஞ்சஸ் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது பூச்சிகளோட தலைமுறைகளும் அதிகமாகிறதா சொல்கிறாங்க. அதாவது டெம்பரேச்சர் ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகும் போதும் பூச்சிகளோட ஜென்ரேஷன்ஸ் 1 by 1 இன்க்ரீஸ் ஆகிறதா சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஜென்ரேஷன் இன்க்ரீஸ் இருக்கும்போது அதோட ப்ரொடக்ஷன் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு அளவுக்கு மேலே விவசாயிகளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் புது ஸ்பீஷிஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ் உருவாக்குறதுனால அதுக்கு என்ன தீர்வு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு விவசாயிகளுக்கு தெரியறதில்லை. பிளஸ் இந்த குளோபல் வார்மிங்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் இது அதிகமாகும் போது கிராப்ல போட்டோ சிந்தசிஸும் வந்து பயங்கரமா நடக்குது. ஸோ போட்டோ சிந்தசிஸ் பயங்கரமா நடக்கிறதுனால ஸ்டார்ச் ப்ரொடக்ஷனும் சுகர் ப்ரொடக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும்போது இலையில இனிப்புத்தன்மை அதிகமாகுது. இதுவும் பூச்சிகள் அந்த கிராப்ஸை அதிகமாக சாப்பிட்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அண்ட் இந்த கிளைமேட் சேஞ்ச்ல ஒரு மேஜர் டிராபேக் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா, ரெயின்ஃபால் பேட்டர்ன்ஸ்ல நிறைய சேஞ்சஸ் நடக்குது. ஸோ இந்த ரெயின்ஃபால் பேட்டர்ன்ஸ் மாறும்போது அதுக்கேற்ற மாதிரி மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்யாமல் வேற இடங்களில் வேற டைமில் பெய்யறது அண்ட் ஃப்ளட்ஸ் சில டைமில் அதிகமாக இருக்கும் போது இந்த பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள்லாம் அழியும் போது அதை சாப்பிடக்கூடிய பெரிய பெரிய பூச்சிகளும் வந்து அழியிறது. இது மாதிரியான நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. ஸோ இதுவும் கிராப் ப்ரொடக்ஷனில் இன்டைரக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கெல்லாம் விவசாயிகள் என்ன தீர்வு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே பெஸ்டிசைட் மேனேஜ்மெண்ட் அதிகப்படுத்த முடியாது அப்படின்னாலும் சின்ன சேஞ்சான கிராப் ரொட்டேஷனை பண்ணி பார்க்கலாம். அதாவது அரிசி, கோதுமை, சோளம் இது மாதிரி ரெகுலராக விளைவிக்கக்கூடிய கிராப்ஸை பயிரிடாம அதுக்கு பதிலாக சிறுதானியங்களை பயிரிட்டு பார்க்கலாம். பட் அதை தாண்டி குளோபல் வார்மிங்கும் கிளைமேட் சேஞ்சும் கட்டுப்படுத்துகிற அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் இன்செக்ட்ஸோட ப்ரொடக்ஷன் அண்ட் அதோடைய மற்ற பிஹேவியர் எல்லாம் கண்ட்ரோல்குள்ளே இருக்கும். பட் இது எல்லாத்தையும் தாண்டி குளோபல் வார்மிங்கும் கிளைமேட் சேஞ்சும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும்போது இன்செக்ட்ஸோட எக்ஸ்டென்ஷனும் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இது மாதிரி இன்செக்ட் பாப்புலேஷன் அஃபெக்ட் ஆகும்போது அது நமக்கும் தான் பாதிப்பை ஏற்படுத்துது. அதனால இனிமேலாவது குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் பற்றின அவேர்னஸ் நமக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி.